தமிழை உயிரை நினைக்குமே நண்பர்களை வணக்கம். இதாங்க நம்மளுடைய சேனல் பிளாக் படி. இந்த சேனல் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எதிர்பார்த்து வந்த பைக் ஸ்டிக்கர் ஐடியாஸ் வந்து நான் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே காட்டிடுவேன். அதுக்கப்புறம் அதை எப்படி மேக் பண்ணுறது புது புது ஐடியாஸ் வந்து அதுக்கப்புறம் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Driving towards the sun with a rose and a gun. Feel the wind in my hair, going nowhere, I swear. Like an outlaw on the run, dangerous but it's so fun. Running, running, no. Hold on, don't let. வீடியோல ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிம்பிள் மாடிஃபை அண்ட் ஸ்டிக்கரிங் தான். சிம்பிள் மாடிஃபைனா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹெட்லைட் வந்து நாங்கள் வந்து பிளாக்ல இருந்த ஹோல் இது வந்து மாட்டியிருக்கிறோம். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் அந்த பம்பர் வந்து மாட்டியிருக்கிறோம் அவ்வளோ. அப்புறம் நம்பர் பிளேட்டோட மாடல்ஸ், அப்புறம் சின்ன ஸ்டிக்கர், அவ்வளோதான் ஃப்ரண்ட்டில். பிளாக்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக நம்பர் பிளேட்ஸு, அப்புறம் அந்த டேஞ்சர் இண்டிகேட்டரோட பிளாக் வந்து ஃபுல்லாகவே மாட்டியிருக்கிறோம். அண்ட் இண்டிகேட்டரோட பிளாக் வந்து மாட்டியிருக்கிறோம், அவ்வளோதான். பின்னாடி வேறு எந்த அல்ட்ரேஷனுமே பண்ணலை. ஓகே ப்ரோ, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டிய, நீங்கள் எதுக்கு இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிங்களோ அது எல்லாமே வந்து காட்டியாச்சு. இதுக்கப்புறம் எப்படி மேக் பண்ண போகிறோம் அண்ட் புதுசு புதுசாக எப்படி வந்து ஸ்டிக்கரிங் வந்து திங்க் பண்ணி அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். வாங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அந்த பிளாக் ஏஞ்சல் பைக்கில் வந்து இந்த நோ கேல் சிம்பிள் வந்து ஒட்டியிருக்கும். இதே இதை வந்து என்னோடய பைக்கில் நான் ஒட்டிட்டேன் ரெட் புல்லு. ஸோ அந்த நோ கேல் சிம்பிள் ஒட்டிட்டு கீழே நான் மோட்டர் சிங்கிள்னு சொல்லி அடிச்சிட்டேன். அது அங்கே சின்னதாக இருந்ததை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் வந்து அடிச்சிருக்கிறோம். பார்க்க நல்லா தானே இருக்குது. ஸோ இதில் அடித்தா தப்பில்லை. மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சில்வரில் அடிக்கும்போது பேக்ரவுண்டில் பிளாக் வச்சு அடிங்க. அப்புறம் இப்போ வர புது பைக்கு எல்லாத்துக்குமே வந்து கீழே ஃப்ரண்ட் ஜேக்கப்ஸில் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்காங்க. சப்போஸ் கவர் பண்ணாத பழைய பைக்காக இருந்தது அப்படின்னா, நான் இப்போ படிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக உங்கள் பேரையோ இல்லை உங்கள் இன்ஸ்டாகிராம் நேமையோ இல்லை ஃபேஸ்புக் நேமையோ வந்து தாராளமாக அடிக்கலாம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் மெயினாக புது பைக்கில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து நம்பர் பிளேட்ஸு. ஏன்னா நம்பர் பிளேட்ஸ் வந்து நம்ம ஒரு திருப்பி அடிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இல்லை 2 இயர்ஸ்க்கு வந்து அதை நம்ம எட்டியே பார்க்க மாட்டோம். ஸோ அதனால் நல்ல டிசைன்ஸாக நல்ல மாடலாக வந்து பார்த்து அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் டிசைன் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாடல் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து டிசைடே பண்ணேன். ஸோ அந்த மாடல்ஸாக நீங்களும் பாருங்கள். சப்போஸ் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு எதாவது வித்தியாசமாக பிடிக்கலாம். ஸோ இந்த மாடல்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பிளாக் ஏஞ்சலில் லெஃப்ட் சைடு பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு உருவம் வந்து ஒட்டி இருக்கும், பட் அது என்னன்னு சொல்லி தெரியாது. பட் மானிட்டரில் பார்க்கும்போது நல்லா தான் தெரிஞ்சு. ஃபோட்டோஸ்லேருந்து டியூன் பண்ணி நாங்கள் அதை எடுத்துகிட்டு இருந்தோம். பட் அதோடய ஸ்டிக்கர் வடிவில் வரும்போது வந்து நல்லா இல்லை. நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது ஒட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஜிட்டல்லே ஒட்டிடுங்க. இங்கே பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு, பட் அங்கே வந்து செட் ஆகலை ஸ்டிக்கருக்கு. இந்த கடை என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு நல்லாவே தெரியும். இதான் என் ஃப்ரெண்டோட அண்ணன் கடை. ஸோ இந்த கடையில் தான் நம்ம புல்லட் ஸ்டிக்கர் வந்து ஒட்டிகிட்ருக்கோம். ஆல்ரெடி 220 ஸ்டிக்கரும் இந்த கடையில் தான் ஒட்டணும் ஃப்ரண்ட்டு. அதோட லிங்க் வந்து லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். இந்த ஸ்டில் அழகாக இருந்துச்சு, உங்களோட காட்டணும்னு தோணுச்சு, அதனால தான் காட்டிகிட்ருக்கிறேன். இது வந்து பிரிண்டிங் பண்ணுற டைமு. ஸோ பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இது வந்து அந்த ஒயிட் கலரில் அந்த ஃபோட்டோ சொன்னாங்க, அந்த ஃபோட்டோ தான் வந்து பிரிண்ட் பண்ணிட்டுருக்கு. எப்படி கொத்தி குதறி வச்சுருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த சின்ன சின்ன லைன்ஸ் வந்து அதால் மேக் பண்ண முடியல. நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து பிரிண்டிங்லேயே வந்து மேக் பண்ணிடுங்க. அதாங்க இந்த டிஜிட்டல் பிரிண்டிங்கில் வந்து மேக் பண்ணிடுங்க, அது வந்து வெள்ளாக இருக்கும். அப்புறம் மஞ்சள் கலரு ஒயிட் கலர்னு கலர் கலராக ஸ்டிக்கர் ஒட்ட வந்தாச்சு. மறந்துடாமல் நம்ம சேனலோட நேம் ஒட்டலாம். அப்படி யார் பைக்காக இருந்தால் நமக்கு என்னங்க, நம்ம ஸ்டிக்கர் அடிக்க போனோன்னா நம்ம சேனல் நேம் ஒட்டியே ஆகணும். பிளாக் படி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக ஒட்ட தான் போகிறோம். அவங்க பர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும். இந்த ஸ்மைலி அப்படிங்கிற ஸ்டிக்கர் வந்து நாங்கள் வந்து சென்டர் ஸ்டாண்டு போட்டால் தெரிகிற மாதிரி தான் ஒட்டிட்டோம். பட் நம்ம வந்து அதிகமாக சைடு ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சைடு ஸ்டாண்டு தெரிகிற மாதிரி ஒட்டணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரைட் சைடு தள்ளி ஒட்டணும். பைக்கில் இந்த இடத்துல நீங்கள் ரன்னிங் லெட்டர் அடிச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் புல்லெட்டில் இந்த இடத்துல அடிச்சிங்கன்னா நல்லாவே இருக்கும். நீங்கள் அதனால் ரன்னிங் லெட்டர் எதாவது அடிக்கணும், எதாவது கவிதை அடிக்கணும், இதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல கண்டிப்பாக லைன்ஸ் தான். க்யூட்டாக சின்னதாக ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து அடிச்சிங்கன்னா க்யூட்டாக இருக்கும். அதை நீங்கள் புல்லெட்னு சொல்லி சொன்னாலே கெத்தாக இருக்கும். சிங்கம் படம் அடிக்கலாம், தப்பில்லை. இந்த சைடு அந்த மாதிரி வந்து அடிச்சிருங்க. நான் சொன்ன அந்த ஃபோட்டோ அது தான், பட் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மிஸ்டேக்னால இப்படி நல்லா இல்லை. ஸோ பார்த்துக்கலாம். வாங்க ஊர் சுற்ற போகலாம். கொஞ்ச நேரம் நம்ம ஊரை சுற்றி பாருங்கள். நல்லா செழிப்பான 120 டிகிரியில் குழு குழுன்னு வெயில் அடிச்சிட்ருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல போகிறேன், அதை லாஸ்ட்டில் சொல்கிறேனே, வாங்களேன். Thank you.
ஊர் சுற்றி பார்த்து ரொம்ப களைப்பாக வந்திருக்கீங்க, அதனால் ஒரு நன்னாரி சர்பத்து குடிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எப்போவுமே இதாங்க டேஸ்ட்டு, அதனால் நன்னாரி சர்பத்து குடிச்சிட்டு பேசலாம். முக்கியமான விஷயம், நல்லாவே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அதுவும் பைக் வீடியோஸ்க்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் இருக்குது. ஸோ இனிமேல் தொடர்ந்து பைக் வீடியோஸ் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் நன்னாரி சர்பத்து குடிச்சிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு டேங்க் ப்ரொடக்டர் ஒட்டுறது. பட் அது ஃபுல் வீடியோ இருக்காது, நான் போடுறேன், அதோடய ரேட்டு மட்டும் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நன்னாரி சர்பத்து ரொம்ப நேரம் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால் நான் குடிக்க போகிறேன், நீங்களும் வீட்டில் போட்டு குடிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் குடிச்சிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. செம்ம குடிக்கலாம். நம்பர் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஃப்ரண்ட்டில் பிரச்சனை இல்லைங்க, ஈஸியாக ரெண்டு ஸ்க்ரூ வச்சு மாட்டிருந்தாங்க. பட் பேக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குன்னா, கீழே ஒரு டேஞ்சர் லைட் இருக்கிற அந்த சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் ஸ்க்ரூ பண்ணி மாட்ட மாட்டாங்க, ஜஸ்ட் ஸ்டிக்கர் தான். அது வைக்கும்போது கீழே வந்து தட்டுது, அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஸ்க்ரூ வச்சு கழட்டி அதை வந்து மடிச்சு விட்டோம். இந்த மாதிரி நான் பைக் வீடியோ போட்டதுக்கு நீங்கள் என்ன கொடுத்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, 300 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், ஏன்னா 100லேருந்து எனக்கு 300ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 426 வந்திருக்குது. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதனால் நல்லவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யோ நம்மளுக்கு ரொம்ப செட் ஆகிட்டா, நீ உன்னை மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன்.